ஓம் சாந்தி. அகியத்தை சமிக்கை 14 ஆகஸ்ட் 2024. பாபா சொல்றாரு, கை பச்சே கேத்தே ஹே பாபா, ஆப் மாயா கே ஹாத் காட் தோ. லேக்கின் பாப் மாயா கே ஹாத் காட்டே தோ ஜோ காட்டேகா வ பாயேகா. லேக்கின் ஆப்கா பவிஷ்ய கேசே பனேகா. செகண்ட் கா ஆர்டர். பாபா என்ன சொல்றார், பல குழந்தைகள் பாபாவிடம் இவ்வாறு கூறுகிறார்கள், அதாவது பாபா நீங்கள் மாயையின் கைகளை துண்டித்து விடுங்கள் அப்படின்னு பல குழந்தைங்க பாபா கிட்ட கேட்கிறாங்க. அப்ப பாபா என்ன சொல்றாரு, ஆனால் பாபா மாயையின் கையை துண்டித்து விட்டார் என்றால் யார் துண்டித்தாரோ அவர்தான் பலனை அடைவார். பாபாவாலேயோ எல்லாமே செய்ய முடியும். பாப்தோ சப் குச் கர் சக்தே, பாபாவாலேயோ எல்லாமே செய்ய முடியும். ஒரு வினாடிதான் அவர் கட்டளை போட்டார்னா காரியம் நடந்துடும். ஆனால் ஆப்கா பவிஷ்ய கேசே பனேகா, பாபா கேட்கிறார் குழந்தைகளே உங்கள் வருங்காலம் எப்படி உருவாகும், நான் கட்டளை போட்டு நானே வேலையை முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு அதுல எப்படி பலன் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பாபா கேட்கிறார். இசிலியே ஜெசே நேபாள் மே சோட்டே பச்சோ கோ சுரி ஹாத் மே பக்கடாதே கர்த்தே குது ஹே லேக்கின் ஹாத் பச்சோ கா ரகாதே ஏசே பாப் பி பச்சோ கோ கேதே பச்சே சிர்ஃப் ஹிம்மத் கா ஹாத் ரக்கோ तो बाप की मदद से माया जी विजयी बन जाएंगे. இதற்கு பாபா ஒரு உதாரணத்தை சொல்றார், எப்படி நேபாளத்துல சின்ன குழந்தைகளுடைய அந்த இளம் கைகளை பிடித்து கொண்டு வேலையை செய்ய வைக்கிறாங்க. கையெனவும் இவங்கதான் பிடிச்சிருக்கிறாங்க, வேலையை இவங்கதான் செய்யறாங்க. சும்மா அந்த குழந்தை பண்ணுவது போல ஒரு பாவனைக்காக அந்த இளம் கையை பிடித்து வேலையை செய்ய வைக்கிறாங்க. அந்த மாதிரி பாபா சொல்லுகின்றார், குழந்தைகளே நீங்களும் தைரியத்தினுடைய கையை வைத்து விடுங்கள், அப்பொழுது பாபாவினுடைய உதவியின் மூலம் மாயா ஜீத் விஜயி, மாயையை வெற்றி அடைந்த விஜயியாக வெற்றியாளர்களாக ஆகிவிடுவீர்கள். தைரியத்தினுடைய கையை அல்லது முதல் அடியை நாம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாபாவுடைய கையை தான் நம்ம பிடிச்சிருக்கோம். அந்த முதல் அடி ஒன்றை மட்டும் நாம எடுத்து தைரியமாக நம்முடைய சுய முன்னேற்ற காரியத்திலையும் சரி, உலக மாற்றத்துக்கான அல்லது உலக நன்மைக்கான காரியத்திலையும் சரி, இந்த முதல் அடியை முதல் கையை நாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப பாபா அந்த வேலைகளை நம்ம மூலமாக செய்ய வைக்கிறாரு, மாயையை வெற்றியடைய வைக்கிறாரு. அதனால நான் மாயாஜி விஜயி ஆத்மா என்ற ஸ்வமானத்தை, மாயை வெற்றி அடையும் வெற்றி பெறும் ஆத்மா நான் என்ற ஸ்வமானத்துல இன்றைக்கு நாம இருப்போம். இந்த விஷயத்தை சிந்தனை பண்ணி பார்ப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.